சாவிய தொலைச்சிட்டேன், இந்த பூட்ட துறப்பியா? எப்பேற்பட்ட பூட்டையும் தரப்ப சாமி. இப்ப இந்த பூட்ட தர உன் தொழில பாத்துட்டு உனக்கு நிறைய வேலை தர்றேன். பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னைய கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷங்க. ஆழ்வாருக்குள்ள வேலை முடிய. யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு, மறந்துடாத. சரிங்க சாமி. வீடு திறந்து கிடக்கு. நான் தான் சாமி திறந்த. ஏண்டா திறந்த? வீட்டுக்கார திறக்க சொன்னாரு, திறந்த. நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள போறது உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. என்ன ஆறுமுகம், என்ன கேசு? பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலி ஏத்துட்டு ஓடிடுவான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். கடைக்கும் ஜெயிலுக்கும் முதல் தடவை போகும்போது வெக்கமா இருக்கும். அப்புறம் அப்புறம் அதுவே பழகி போயிடும். முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்ச. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபாய் ஆகும். எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன்.
நீ தைக்கிறதுக்கு 4 ரூபாய் கேக்குறியா? இது நியாயமா குடியா? 4 ரூபாய் குறையாதயா? அட போய். கஞ்ச போய். கையில செருப்பு வச்சிட்டா வேலை ஏக்குறது. ஆ! அருமையான ஐடியா. இதுக்குள்ள வைக்க வேண்டியதான். ஃபு 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 இப்ப வேலை கொடுப்பாங்க. வணக்கம். மாதிரி வெறுங்கையோட வர்றவங்க உள்ள விடாது. சோத்துக்கு நட்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன சரிங்க அண்ணா? வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க. பாத்தியா வெறுங்கை. பெரிய அன்பளி போட வராரு மாப்பிள்ள வீட்டுக்காரர் பாரோ. மாப்பிள்ள வீட்டுக்காரரே வாங்க. கல்யாணத்துக்கு வரவரும் இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. கேண்டிங்க வெறுங்க. ஐயா உட்காருங்க. வா உட்காருங்க. பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க, கலர் சாப்பிடுங்க. ஐயோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மாட்டிக்கிட்ட மத்தியானத்துக்கு மேல கல்யாணம் மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்பவும் கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாதானா இருக்க? ராமு விரியம்பாக்கம் மாப்பிள வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரமாவுது. சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா செட்டு பண்ணி சாப்பிட போறோம்ல. இல்லங்க அட குடியா. பேரு கருப்பு. சின்னா பேரு. சின்ன என் பொண்ணு பேரு கேட்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு வணக்கம். என்ன பந்தி ஆரம்பிக்கல? எங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேற ஒண்ணு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். எங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம். எல்லாரும் போக விட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல? கம்மண்டி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு கேள் சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கனா? அதுக்கு இல்லீங்க, நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்ன ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு களையறனா? நான் என்ன பக்கியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். நம்ம ஆளுங்க எல்லாம் எந்திரிக்கலாம். பஞ்சு அவமதிச்சா சும்மா விட மாட்டேன். நடக்கிறத விட பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சு. எங்க இடையே செருப்பு இருக்கு? அதுவும் பிஞ்சு. எடுத்துங்கயா, ஏற்கனவே பிஞ்சு செருப்புக்கு முடியும் தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ ஒண்ணு
போக வேண்டாம் போக வேண்டாம் சொன்னேன். கேட்டியா? சம்பாதிச்சிட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே. ஏயா அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவன கை நட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாரிச்சு போறேன்னு சொன்ன கேக்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு வந்து போச்சு, 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்ட. இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணா விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து நடந்து இன்னொரு காலம் போயிரும். சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன், உனக்கு திருப்தியா? ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களே பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது. அம்மா அம்மா. அட ஏண்டா கண்டரா வரல? இந்தா இருங்க. இது என்ன அரிசி? பச்சை அரிசி. பச்சை அரிசி உடம்பு கொத்துக்கிறான்னு நேத்தே சொன்னல, ஏன் புழுங்கரிசி ஆக்குறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட போறாரு, உனக்கு புழுங்க அரிசி கேக்குறா? சோறு இல்ல போ வச்சுக்க, நீ இல்லாட்டா எத்தனையோ விடு போற. என்ன காலையில இருந்து பாக்குற ஒரு பயில செய்ய மாட்டேங்கிறானே. இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னண்ணா தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான். வாட போனே நம்மளாவது ஒரு கை போடுவோம். சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு ரெண்டு நாளா? நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவா. சே தள்ளி உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்கண்ணே. முத்து நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா. முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேர, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்குமே அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மள எல்லாம் சும்மா விட்டுருவானா? என்ன ஒரு கை போட்டுமா? சரி போடுங்கல. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா காலங்காத்தாலும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா? சீட்டு விளையாடுக்கு போவையா? நீ உங்க கூட சேர்ந்துட்டியா? இவரதான் கூப்பிட்டாரு, போடப்பா. ஏய் புட்டகாசை புடிக்கலன்னா அதுக்குள்ள கருதுட்டியாடி. ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிற? இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா? போறேன், ஒரு 5 ரூபாய் கொடு. பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாசு? யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு? நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா? ஐயோ மகா நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா? பைய கூடு மகா. கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த? அம்மா எங்கப்பா? அவன் ஆபீஸ்க்கா போவா? அடுப்படிதான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே, இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அம்மா சாசாத்தி என் கண்ணு எப்படிமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல? இருந்தது ஒரே வண்டி, அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னம்மா செய்யறது? மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல. அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற? ஏங்க அண்ணே நீ வரும்போதே பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சுகிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா? அப்பா அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா, அதோ சாடுறா. அட குடுப்பா. டேய் குடுவா அப்பா, குடு. டேய் புறா, வே புறா. இல்லம்மா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போய. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா வந்து வா. நீங்க ஒரு அப்பரும் புள்ளையா? வந்த புள்ளை எப்படி இருக்கே? பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறது விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா ஒரு குடும்பத் தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமா பாட்டி பாத்துட்டு வரேன். உங்களுக்கு இதே வேலை போச்சு. சரி ஒரு கை போடா டேய், போடா கல் போடா. ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டா டேய். டேய் ஒழுங்கா போடா டேய். ஏய் ஏய் எவனிய பையல போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? டேய் நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டுல வச்சுக்கடா, என்கிட்ட நடக்காத. டேய் அக்கா அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா
வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். அண்ணே உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே. டேய் நீ ஏன் கோமணம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம், மூடிட்டு வாடா. டேய் ஐயா வணக்கம் ஐயா. டேய் மயாரா பிரசிடண்டையோட மாமாங்க தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப, அவ திருப்பில கட்டுறான். மாமாங்க தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்ட இடுப்புல கட்டிட்டு நிப்ப, அவ தலையில கட்டுறான். உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது, இவங்க நான் பாத்துக்கிறேன். தும்புடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல மாமாங்க, என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா, இருந்த மரியாதையும் கருத்தியாடா. தண்ணீர் சுடுவது என்ன, தரஞ்சாரமா பாய்வது என்ன, பெண்மே நீ தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? பொல்லாத ஊர்காரங்க. போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பக்கமா வந்துடு. இந்த பாரு உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன், வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன, என்ன காத்தாயே சத்தியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற பாவண்ண காத்தாயே? அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய் பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊழையிடுது, கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணே உங்க மாப்பிள்ள வராரு, உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உழைப்பாரு, நான் ஓடிடுறேன். என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவிரவாதி துப்பாக்கினே மிலிட்டரி கார் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா தேர? எட்டு குறிக்கு நாயே, நானே எனக்கே திருப்பி சொல்றியா? தேவையில் படு, திண்ணையில் படுக்காத, போடா. ஓரம் போக்கு, இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணாம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா, ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன். அது என்ன பாரு, இந்த கோமணம் தானே? சீ, டிரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன், தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தான் பொண்ணோட அப்பன் தரவக்காரன். ஓ, இவன் தான் அந்த புரோக்கர் பயலா? ஹே நெல்ரி, ஆடு பக குட்டி உறவா, அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா, அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்து செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல, இது கூட நான் செய்யக்கூடாது. மாப்ள மாப்ள மாமியார, இன்ன நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணுமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போயிட்டேன்னு. சும்மா இருக்கு மாப்ள, நான் இப்ப என் பேத்திய பாக்கணும். எம்மாடி கண்ணே, அடி பாக்கியா, நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி, என் பேத்திய வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி, அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயிற்றுச்சல் வீண் போகுமா? இந்த பாரு, நம்ம ஏமாந்துட்டோம், இந்த வாட்டி உஷாராயிரும் தெரிஞ்சுதா? எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான், இதுல நாம வேற போய் தொந்தர் பண்ணணுமா? மாமியார,
இவனுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவு தான் நிக்கணும். நல்ல சோறு தின்ன 6 மாசம் ஆகுது மாமியாரே, இவளுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டே சாகரிச்சிருவாங்க போல இருக்கு மாமியார்.